சோஷியல் மீடியாவில் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் ஹேஷ்டாக் ஹேஷ்டாக் மீ டூ. நம்முடைய தளபதி விஜயை பற்றி தான் பேச போகிறோம். ஜூனியர் என்டிஆர் இருந்தாங்க, ஸ்ருதிஹாசன் இருந்தாங்க, அதில் நம்முடைய தளபதி விஜயும் இருந்தார். இல்லாமல் ராஷ்மிகா, நஸ்ரியா நசீம், இல்லை சமந்தா மற்றும் அவருடைய மாமனாரோடு நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியா பேஜ்லேயும் அந்த நாலு ஃபோட்டோவை சும்மா கதற விட்டாங்க. வணக்கம் நட்புகளே, வாய்ஸ் ஆஃப் தமிழால் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பரபரப்பான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் நம்முடைய தளபதி விஜயை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் ஹேஷ்டாக் ஹேஷ்டாக் மீ டூ, ஹேஷ்டாக் கீகி சேலஞ்சு. நம்ம ஏதாவது மற்றவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு உண்மையை சொன்னாலும் சரி, ஹேஷ்டாகை போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். அப்படின்னு சாதாரண விஷயமும் மாறிப்போச்சு. ஸோ இன்றைக்கி என்னடா ஹேஷ்டாக் பற்றி பேச போகிறா அப்படின்னா, நம்முடைய மகேஷ் பாபு அவர்கள் ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்காரு. அதுவும் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய பிறந்தநாள் ஒரு சாதாரண பிறந்தநாள் இல்லை, இது ஒரு முக்கியமான பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் போட்டு மற்ற எல்லாருமே கதற விட்டார். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு செடி நட்டார். ஸோ அந்த செடி நடுறதை வீடியோவாக எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணி ஹேஷ்டாக் போட்டு க்ரீன் இண்டியான்னு போட்டு இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார், அதாவது வந்து அட்வைஸ் பண்ணார். அதில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, ஜூனியர் என்டிஆர் இருந்தாங்க, ஸ்ருதிஹாசன் இருந்தாங்க, அதில் நம்முடைய தளபதி விஜயும் இருந்தார். ஸோ தளபதி விஜயும் என்ன பண்ணார்னா, இதை பண்ணாரா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. அதை தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். தளபதி விஜய் சாதாரணமாகவே சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருடைய பேஜில் வந்து அப்லோட் பண்ணுவார். ஆனால் கடைசியாக அவர் அப்லோட் பண்ண விஷயம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் மாஸ்டர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் அப்லோட் பண்ண அந்த ஒரு சில ஃபோட்டோஸ் தான் கடைசியாக பண்ணார். சாதாரணமாக எந்த ஒரு சேலஞ்சும் வந்து அக்செப்ட் பண்ணாத தளபதி விஜய் இந்த முறை மகேஷ் பாபு தன்னை ஹேஷ்டாகில் பண்ணதுக்கு அவருடைய சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி இருக்காரு. தளபதி விஜய் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அவரும் அவருடைய வீட்டில் ஒரு செடியை நட்டு ஒரு நாலு போட்டோவை வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போட்டு மகேஷ் அவர்களை, அதாவது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் அவர்களை ஹேஷ்டாகில் டேக் பண்ணி, திஸ் இஸ் ஃபார் யூ மகேஷ் காரு, ஹியர் இஸ் டு கோ க்ரீன் இந்தியா அண்ட் குட் ஹெல்த், ஸ்டேஸ் சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு நாலு ஃபோட்டோ தாங்க போட்டார். நம்முடைய தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியா பேஜ்லேயும் அந்த நாலு ஃபோட்டோவை சும்மா கதற விட்டாங்க. தமிழ்நாட்டில் தளபதி விஜய் பண்ண இந்த விஷயத்தை நல்லா பாராட்டி 30-க்கும் மேற்பட்ட நடிகை நடிகைகள் தளபதி விஜய் பண்ணது போலவே தானும் தன்னுடைய வீட்டில் ஒரு செடியை நட்டு அவங்களும் ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியாவை வந்து சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. இந்த மாதிரி ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியா ரொம்ப ஃபேமஸான ஒரு நிலையில் சமந்தா மற்றும் அவருடைய மாமனாரோடு சேர்ந்து ஒரு செடியை நட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ட்விட்டர் பேஜில் வந்து போட்டு பயங்கரமாக கலக்கலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ராஷ்மிகா, நஸ்ரியா நசீம், அப்புறம் மாஸ்டர் படத்துடைய கோ ஸ்டார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களும் தன்னோட வீட்டில் ஒரு செடியை நட்டு அதை ட்விட்டர் பேஜில் போட்டு ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியான்னு ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? உடனே நீங்களும் ஒரு சின்ன செடியை நடுங்க. அந்த செடியை நட்டு உங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லேயோ இல்லை இங்கே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லேயோ அதை போஸ்ட் பண்ணி ஹேஷ்டாக் க்ரீன் இண்டியான்னு ஹேஷ்டாக் போடுங்க. நிறைய மரம் வளங்க, குட் ஹெல்த்தாக இருங்க, ஸ்டே சேஃபாக இருங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சி தமிழன். வாய்ஸ் ஆஃப் தமிழாலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.